ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் தமிழ் நேரில் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இந்த ஷோவில் வந்து இரண்டாம் உலக போரின் கடைசி கொண்டு படத்தோட மூவி ரீதி பார்க்க போகிறோம் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிக்காரு அதேன் அவர்கள் அதேன் அவர்கள் வந்து எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆன்லைனில் சொல்லிடுறேன் உலக அரசியலையும் ஜாதி அரசியலையும் இந்த படத்தை ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காரு பரியரும் பெருமாள் படத்தை பார்த்தது அதே ஃபீல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பரியணம் பெருமாள் ஒரு ஜாதியை மட்டும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தோடு சொன்னிச்சு அதையும் தாண்டி உலக அரசியலில் சொல்லியிருக்கு இந்த நீல ப்ரொடக்ஷனோட ரெண்டாவது படமான இரண்டாம் உலக கடைசி குண்டு இப்போ நம்ம படத்துக்குள்ளே போலாம் இந்த படத்தில் வந்து தினேஷ் அண்ட் ஆனந்தி இவங்க ரெண்டு பேர் பேர் அந்த லவ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு குண்டு ஒரு கைலாங்கடையில் வேலை செஞ்சிட்டு வாழ்க்கையும் அது மட்டும் இல்லாமல் லாரி டிரைவர் இந்த மாதிரி ரெண்டு போர்ஷன் எடுத்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துட்டையுமே அந்த குண்டு வந்து எப்படி வருது அதாவது கரையோரமாக ஒதுங்கின குண்டு வந்து இந்த இங்கே எப்படி வருது இங்கேருந்து பாதுகாப்பான இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத வந்து அந்த ட்ராவலிங்கில் வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே கொண்டு போயிருக்காங்க பாருங்க அங்கேயே இந்த படம் வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா உலக அரசியலும் ஜாதி அரசியலும் இந்த இடத்துல ரொம்பவே யதார்த்தமாக சொல்லியிருக்கார் டேரக்டர் ஸோ அங்கேயே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு இப்போ படத்துக்குள்ள போகலாம் தினேஷ் ஆனந்தி இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் வந்து லவ் மட்டும் சொல்லக்கூடாதுங்க ஆக்டிங்கே வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தினேஷ் வந்து அப்பப்போ படங்கள் விட்டாலும் இனிமேட்டு இந்த மாதிரியான படங்கள் விடணும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனந்திக்கும் சரி ஆனந்திக்கு சொல்லவே தேவையில்லை பரியன பெருமாள் எப்படி பார்த்தமோ அப்படியே இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ரோல் வந்து அவங்களுக்கு சூப்பராக அடாப்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தவிர்த்து முனிஷ்காந்த் முனிஷ்காந்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் ட்ர அப்படியே கையில் எடுத்து கொண்டு போறாரு பாகுபலி மாதிரி ஸோ முனிஷ்காந்த் அவர்களுக்கு வந்து இவ்வளோ காமெடி இருக்கா ஏன் நிறைய படங்கள் நடித்தாலும் இப்படி அவர் பேசப்படல அப்படின்ற மன நம்மளுக்கே ஒரு வருத்தத்தை தருது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா காயிலாங்கல்ல வேலை செய்யறவங்களோட வாழ்க்கையும் சரி அண்ட் லாரி டிரைவரும் சரி இவங்கக்கிட்ட அந்த கனெக்டிவிட்டி எப்படி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய குண்டு வந்து ஒரு லாரி டிரைவர்ட்ட கிடச்சிது அப்படின்னா அங்கிருந்து பாதுகாப்பான பாதுகாப்பான ஒரு இடத்துக்கும் பாதுகாப்பானவங்க டீம் எப்படி போகுது அப்படின்றத வந்து கொண்டு போன அந்த ஸ்கிரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உங்களை அந்த கதையை உள்வாங்கி நீங்களே டிராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இந்த டீம் ஸோ இந்த படத்தில் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கும் நாங்கள் சொல்லுவோம் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் செலக்ட் பண்ண கேஸ்ட் அண்ட் குரூ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர் வந்து இந்த கதைக்கு அவர் தான் செட் ஆவர் அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சிருக்காங்களா இல்லை வந்து ரூம் போட்டு வச்சாங்களான்னு தெரியல அவர் பயங்கரமாக செட் ஆயிருக்காரு இதுக்கப்புறம் முனிஷ்காந்த் அதாவது அவர் பண்ணுற அந்த அந்த மாதிரியான ரோலில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பாக யோசிக்க வைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான காமெடியான ஒரு கேரக்டர் நம்ம கூட ட்ராவல் ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு வெளி வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ண வைக்கிது இதை தவிர்த்து வந்து டெக்னீஷியன்ஸை பற்றி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் மிகப்பெரிய ப்ளஸ் எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் படம் அதாவது டேரக்டருக்கும் சரி சினிமாட்டோகிராஃபருக்கும் சரி மியூசிக் டைரக்டருக்கும் சரி எந்த இடத்துலையுமே அப்படி தெரியல எல்லாரும் வெளியே வந்த வாட்டி ஃபஸ்ட்டு போகிற முடியும் தெரியல அவங்களுக்கு பசங்க நல்லா வேலை செஞ்சுருக்காங்கப்பா பசங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ப்ரவுடாவே சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பாடல்கள் எல்லாருமே வந்து விஷுவலாக பார்க்கறதுக்கு ஏன்னா ஒரு மியூசிக் டேரெக்டர் எந்த ஒரு பாட்டுமே வந்து இந்த பாட்டு தேவையில்லாம வந்துருச்சு எந்த இடத்துல எந்த மியூசிக் இருக்குன்னு அந்த ஒரு தீம் ஆகட்டும் பிஜி முத கொண்டு மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகா உட்கார வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சினிமாடோகிராஃபர் நீ தான் மியூசிக் இப்படி பண்ணுவியா நானும் விஷயம்லாம் ரொம்ப அழகா காட்டுவேன் ஏன்னா நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரிலாம் காட்டணும் அங்க இருக்க வேலையை அது மட்டும் அந்த தூசி துரும்புன்னு எல்லாத்தையுமே ரொம்ப எதார்த்தமா காட்டிருக்காரு சினிமாடோகிராஃபர் எல்லாருமே பேலன்ஸ் பண்ணி போட்டி போட்டு இதில் வேலை செஞ்சிருக்காங்க சோ அங்கேயே இந்த டீமோட மொத்த வெற்றியுமே அவங்க கொண்டாடலாம் அப்படின்னே சொல்லிக்கலாம் ஸோ இந்த படத்தில் மைனஸ் இருக்காடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது இது என்னோடய மைனஸ் இல்லை படம் பார்த்தவங்க சொன்னது அதுலேருந்து நான் சின்ன பிட்டு மட்டும் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு எல்லாேருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் பாராட்டிகிட்டே வெளியே வந்தாங்க இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை கொஞ்சம் அப்படியே இழுக்குற மாதிரி இல்லை அப்படின்றாங்க ஆனால் இந்த படத்துக்கு அதை தேவை ஏன்னா வந்து நீங்கள் அதை வந்து ஒரு மைனஸாக பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த படத்தோட வெற்றியாக தான் நாங்கள் பார்ப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லோ தான் வந்து இந்த கதைக்கு தேவை ஏன்னா வந்து நம்ம அந்த கதையோட ட்ராவல் ஆகணும் அப்படின்னா பட பட ஒரு மாஸ் என்ட்ரியோ இந்த இடத்துல ஒரு டபுள் மீனிங் காமெடியோ போட்டு இதை சொதப்பலாம் இல்லை அவர் வந்து உலக அரசியலும் சொல்லியிருக்காரு ஜாதி அரசியலும் சொல்லியிருக்காருன்னா அதை பொறுமையாக கவனித்து அதை உள்வாங்கி கேட்கறதுக்கு அந்த டைம் கொஞ்சம் எடுத்துக்கும் ஸோ அதை வந்து சூப்பர்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஓவராலாக இரண்டாம் உலக கடைசி குண்டு குண்டோட தாக்கத்தை கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாக்கத்தை கொடுத்துருக்கு ஃபைனலாக இரண்டாம் உலகப்பரின் கடைசி குண்டு கைலங்களில் வேலை செஞ்சவராகட்டும் டிரைவராகட்டும் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றத வேற லெவலில் சொல்லியிருக்கு இன்னமும் வந்து நிறைய இடங்களில் அந்த ஜாதி ரீதியாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணுறாங்க அப்படின்றதையும் ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்லலாம் அதையும் வெயிட்டாக காட்டியிருக்கு மூணாவதாவது பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் நடந்த சண்டையில் வந்து சம்மதமே இல்லாமல் ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறது எப்படி இருக்கும் அதாவது சம்மதமே இல்லாதவங்க அந்த இடத்துல பாதிக்கிறாங்க அப்படின்னா அதான் அந்த குண்டு அதை தேவையில்லாத ஒரு இடத்துல போடுறாங்க அது எப்படி கரையோதுங்குது அதை கரையை ஒதுக்குறதுனால எவ்வளோ ப்ராப்ளம் வருது அப்படின்றத கட்ஸாக கண் காமிச்சிருக்காங்க ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம் ரஞ்சித் அவர்களுக்கு கண்டிப்பாக அவரோட ப்ரொடெக்ஷனில் ரெண்டாவது படம் வெற்றி டைரக்டருக்கு இது ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருந்தாலும் இது கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இரண்டாம் உலகப்பரின் கடைசி குண்டு அந்த குண்டோட தாக்கம் இன்னும் என்னை விட்டு போகல கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் தேட்டரில் போய் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மெட்டும் பண்ணிக்கிட்டு இன்னொரு சொல்ல உங்களை சேதிக்க மாறி உங்களை இருந்து உங்களுக்கு ட்ராபெட்டிக்